அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்கு ஒரு வலுவான எதிர்ப்பு உருவாகியிருக்கு அந்த சர்ச் கமிட்டி பரிந்துரைத்த மூவரில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு அகாடமிஷியன் திறமையானவர் வல்லுனர் இருக்கிற போது வெளி மாநிலத்தவரை நியமனம் செய்யணுமா என்று கேள்வி எழுது இரண்டாவது ஆளுநர் துணைவேந்தரை நியமனம் செய்ய முடியுமா பொதுவாக ஆளுநர் தான் வேந்தர் என்றால் கூட சர்ச்சி கமிட்டி பரிந்துரைத்த அந்த மூவரில் ஒருவரை மாநில அரசு மாநில முதல்வர் பரிந்துரைக்கிற போது அவரைத்தான் ஆளுநர் நியமனம் செய்வார் இதுதான் கடந்த கால தமிழ்நாட்டில் இருந்த நடைமுறை கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது சர்ச்சி கமிட்டி பரிந்துரைத்த மூவரில் ஒருவரை யார் ஒருவரை அவர்கள் சிபாரிசு செய்கிறார்களோ அவரைத்தான் ஆளுநர் துணைவேந்தரை நியமனம் செஞ்சார் இப்போ எப்படி வேந்தர் தான் அவர்தான் தான் வேந்தர் அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது அவர் நியமனம் செய் நியமனம் செய்தால் சரிதான் என்று மாநில அரசு மாநில அமைச்சர் சொல்லி ஏற்றுக்கவே முடியாது ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டால் பாண்டிச்சேர் யூனியன் பிரதேசத்தில் அந்த மூன்று நியமன உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ஆளுங்க பிஜேபியை நியமிச்சிட்டார் அது ஏற்றுக்க முடியுமா அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் அது தவறானது கடுமையான எதிர்ப்பு வந்தது அவர் வல்லுநராக இல்லையா என்பது மட்டுமல்ல கடந்த காலத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய நபராக குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் தான் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தராக வந்திருக்கார் ஆளுநர் நியமனம் பண்ணிருக்காரு இரண்டாவதாக இசை பல்கலைக்கழக துணைவேந்தர் அதுக்கும் வலுவான எதிர்ப்பு வந்தது இரண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் எதிர்ப்பு வந்திருக்க போது ஆட்சேபனை வந்திருக்கின்ற போது மூன்றாவதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மை பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழகம் சர்வதேச தரத்தில் இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் மூன்றாவது பல துணைவேந்த நியமனம் இத்தகைய சூழலில் இந்த பின்னணியில் மாநில அரசை வீழ்ச்சிக்க வேண்டாமா மூழ்ச்சிக்க வேண்டாமா இதுவும் பிரச்சனைக்குரியதாகணும் இதுக்கு எதிர்ப்பு வரணுமா ஆனால் தமிழ்நாட்டுடைய பிரைம் யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய அண்ணா பல துணைவேந்தரை ஆளுநர் நியமனம் செய்ததை ஒரு அமைச்சர் நியாயப்படுத்துகிறார் இன்னும் அமைச்சர் சரிதானன் கேள்வி கேட்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையில் மாநில அரசாங்கம் குறிப்பாக மத்தியில் மோடி தலைமை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபி நியமனம் செய்யக்கூடிய மத்திய அரசு நியமனம் செய்யக்கூடிய ஆளுநர் தமிழகத்திற்கு பொறுப்புக்கு வந்த பிறகு மாநில அரசு தன்னுடைய அதிகாரம் ஒவ்வொன்றாக பறிகொடுத்துக்கிட்டே இருக்கு நிறைய சொல்ல முடியும் உயர்கல்வி என்பது நாசமாக இருக்கு மாநில அரசு உயர்கல்வி உயர்கல்வி நிலைய பல்கலைக்கழக துறை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் செய்கிற போது கடந்த காலத்தில் கையூட்டு முறைகேடு மோசம் ஒரு துணைவேந்தரே கைது செய்யப்பட்டார் அப்போ தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் என்றால் ஒன்று கையூட்டு முறைகேடு அல்லது மத்திய அரசு அது மத்திய அரசு பிரதிநியாக இருக்கக்கூடிய ஆளுநர் இந்துத்துவ ஆள் தான் நியமனம் செய்கிறாரா ஆர்எஸ் ஆட்கள் வந்து போ ஊத்தப்படுகிறாங்களா எதிர்காலத்தில் நம்ம வந்து பரிசீலிக்க இருக்குது அப்போ ஒட்டுமொத்தத்தில் உயர்கல்வி என்பது மோசமாக இருக்குது மாநில அரசாங்கம் உயர்கல்வி பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கலை உரிமைகள் பறிபோகிறது அப்போ இத்தகைய பின்னணியில் உயர்கல்வியை பாதுகாப்பது தரத்தை பாதுகாப்பது முக்கியமான பிரச்சனையாக எழுந்துள்ளது என்பதுதான் தான் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்